அமர் மழை ஊற்றுவாரே. மாறாத போதும் வரமாகும் வேளா கரமீட்டியே அருள் ஊற்றுவாரே. தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே, வாடாத போதே கண்ணீராற்றுவாயே. ஈராயன் தேடலோம் காலடி நான் தேடினேனே, மரவும் புவடி என் கைப்பிடி தான் சேரேனோ. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இருக்க காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச தேர் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நாமக்கலை சுற்றி இருக்க பல்வேறு மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா திருவிழா வந்து ஒரு 15 நாளைக்கு பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அதில் முக்கிய நிகழ்வு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம். அந்த தைப்பூசத்தில் தான் வந்து தேர் இழுக்கிறாங்க. தேர் பார்த்திங்கன்னா ரெண்டு தேர் இருக்குது. ஒன்று வந்து சின்ன தேர் இழுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த தேர் வந்து கோயிலில் சுற்றி பவானி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பெரிய தேர் இழுத்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து இழுத்துறாங்க. நம்ம கந்தசாமி திருக்கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதியிலேருந்து மக்கள் வந்து காவடி எடுத்துக்கிட்டு நடந்து காவடி ஆட்டம் ஆடிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பல்வேறு பகுதியிலிருந்து காவடி எடுத்துக்கிட்டு வந்து கோயிலை சுற்றி கொண்டு வர பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தேர் வந்து ஒரே நாளில் ரெண்டு தேரையும் ஒரே அட்டன் டைமில் இழுத்துறாங்க. அதாவது நம்ம வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா மதியமாக ஒரு 2:00 வந்திருந்தோம், ஆனால் 2:45, 3:00 தேர் சின்ன தேர் இழுத்து ஒரு 3:15 வந்து கோயிலில் சுற்றி வளம் வந்து தேர் கொண்டு வந்து இழுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு 15 வந்து பெரிய தேர் இழுத்து அதையும் கோயிலில் சுற்றி பவானி வந்து கொண்டு வந்து இழுத்திட்டாங்க. நீங்கள் ஒரு 3:00 வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு தேரோடையும் நம்ம ரெண்டு தேரையுமே நம்ம கோயிலை சுற்றி வர பவானி வரதை நல்லாவே பார்த்துருக்கலாம்.
ஆண்டவட்டி முருகர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட பின்புறத்தில் ஒரு சந்தையும் நடந்துகிட்ருக்கு. அந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாழைப்பழங்கள்லாம் விற்றுட்டுருக்காங்க. அது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்து முருகருக்கு வந்து நேர்த்திக்கடை நிறைவேற்றுறதுக்காக நிறைய மக்கள் வந்து வாழைப்பழங்களை வாங்கி நம்ம முருகருக்கு பிடிச்ச பிரசாதமான பஞ்சாமிரதத்தை செய்கிறாங்க. அந்த பஞ்சாமிரதத்தை செஞ்சு வர்ற பக்தர்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் சாமிக்கு நம்ம முருகருக்கு படைச்சிட்டு அதை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு 100-150 பிளேசஸில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பஞ்சாமிரதம் ஒரு பெரிய போனியில் வச்சு வச்சு கலக்கி கலக்கி பிணைஞ்சி அதை வந்து நம்ம முருகருக்கு படைச்சி மக்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி கோயிலில் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பிளேசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொழுதுபோக்குக்கான விளையாட்டு பூங்காக்களும் நிறைய அமைச்சிருந்தாங்க. இந்த கோயிலில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் காளிப்பட்டி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதை மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது வரிசையாக நீங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸில் ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மிட்டாய் ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது அது எப்படின்னா இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மிட்டாயை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை அப்படியே அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து ஒரு 2 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். மிட்டாயை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செமையாகவே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்க. காளிப்பட்டி கோயிலுக்கு வந்தீங்கன்னாவே மெயினாக வந்து இந்த மிட்டாயை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே மக்களே, பை பை, சி யூ.